ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம கடையிலேருந்து ரெடிமேடாக எந்த 65 பவுடரும் சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தயிர் 4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போடுறேன், அடுத்து தயிர், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அடுத்து உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக ஒரு 1/2 ஹவர் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 கரண்டி தான் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ சூடாகட்டும், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போதுமே அதிகமாக எண்ணெய் விட மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாததுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக திருப்பி போடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் இதை எடுத்துடுறேன். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் எந்த கலருமே இதில் சேர்க்கலை, ஒரிஜினல் கலர் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.